படம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த கிரிக்கெட்டுன்னு தாண்டி அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே விளையாட்டு விளையாட்டு பார்க்காம மதம் எதுவுமே கலந்ததுனால கரெக்டாக நல்லா கருத்து சொல்லிக்கலாம். நல்லா இருக்கும், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்னா, ஆல் ரிலீஜன் இஸ் ஒன்னாக தான் மெயினாக சொல்ல வராங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நல்லா அதை எடுத்து காட்டியிருக்காங்க. மேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. ஏ ரஹ்மான் பீஜம் படத்துக்கு என்ன வேணுமோ கரெக்டாக கொடுத்துருக்காரு. மற்றபடி ரஜினிகாந்த் அவரோட ஸ்டைலில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்ன எசன்ஸ் வேணுமோ கரெக்டாக இருக்குது படத்தில். டைலாக்லாம் கரெக்டாக கடைசியாக ரஜினி ஸ்டைலில் முடிச்சிருக்காங்க படத்தை. சூப்பராக இருக்கும். ஆ, படம் நல்லா இருந்ததுங்க பிரதர். ரஜினி படம் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஜெயிலர் விட இது கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது இதில் படத்தில். அவர் படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க ஹிந்து ஹிந்துவாக இருக்காங்க, முஸ்லீம் முஸ்லீமாக இருக்காங்க, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயம் நடக்கும், எப்பயும் போல் எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்ல வர்றது படம். ரஜினியோட என்ன சொல்கிறது, அவரோட என்ன சொல் காந்த பார்வையெல்லாம் ரெகுலராக இருக்கும்ல, வாக்கிங் ஸ்டைல் எல்லாமே அந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சு. மற்ற படத்தை விட ரொம்ப நாள் கழிச்சு ரஜினிக்கு நல்ல கெட்டப்போட வந்து நல்ல ஸ்டைலில் எல்லாமே ஆப்டாக இருந்தது இந்த படம் சொல்லலாம். நிறைய படத்தை மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணதெல்லாம் இதில் கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாங்க. அவரோட மாஸ் என்ட்ரியாக இருக்கட்டும், அவரோட காஸ்ட்யூமாக இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் படம் ஃபுல்லாகவே அவர் முஸ்லீமாக தான் இருக்கார். அவர் எந்த எதுவுமே சும்மா முஸ்லீம் வந்து இந்த திருந்தி வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே காட்டல. அவரோட மதத்தை அவரை ஃபாலோ பண்ணுறாரு. அவங்க வீட்டுக்கு ஒரு அப்பாவாக என்னை எப்படி நடந்துக்கணுமோ அது நடந்துக்கிறாரு. அந்த இடத்துலருந்தே அது மற்றதும் சரி பண்ணுறாரு. ஸோ அதுதான் நல்லா இருந்தது படத்தில். சும்மா முஸ்லீம்னு சொல்லிட்டு நான் இந்த இங்கேயே சாப்பிடுவேன் அங்கேயே பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நார்மலாக ஒரு அப்பா எப்படி இருப்பார், அவங்க ஃப்ரெண்டோட அப்பா எப்படி இருப்பார் அந்த மாதிரி தான் இருந்தார். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டண்ட்டெல்லாம் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க, அதில் கூட அவருக்கு ஆப்டாக இருந்தது. ரஜினி சண்டை போகிறதுக்கு மாசாகவும் இருந்தது, ஏற்றுக்கிற மாதிரியாக இருந்தது. அப்படி இல்லை, படம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணுதுன்னா, அது அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து அது மாதிரி நடக்குது, அதுமாரி ஒரு இடத்துல நடக்குது, நம்ம பார்க்கும்போது நம்மளும் அப்படி இருக்கணும்னு தோணுது. ஆக்சுவலி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, படம் வந்து அதாவது வந்து நான் என்ன சாமினா கும்பிட்றேன், மற்றவங்க என்ன சாமினா கும்பிட்றாங்க, நான் போய் அவங்களை எதுவும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல, அவங்கள என்னை அஃபெக்ட் பண்ணுற போகிறது கிடையாது. போகும்போது ஹாய் பாய் சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றா இருந்தாலே ஓட்டெல்லாம் பிரிஞ்சிரும்ன்ட்டு இதுமாதிரி பண்ணுறாங்களோன்னு தோணுது. நிறைய இடத்துல அரசியல் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்க. அது அப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா இது புதுவாக நம்ம ரஜினிகாந்த் தான் சங்கி அப்படி இப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ரஜினியே வந்து இந்த மாதிரி நடிக்கிறார் அப்படின்னும் போது இது அந்த சொல்கிற பாயிண்ட் நல்லாயிருக்கு. அது வந்து நல்ல விஷயமா இருந்தது. எண்டிங்கில் கிளைமேக்ஸ் நோக்கி படம் வரும்போது கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒன்றா சேர்ந்து அந்த தேர் எடுக்கிற மாதிரி வரும், அதெல்லாம் வந்து நல்ல பிகினிங்காக இருந்துச்சு. அதாவது படத்தில் எண்டிங்காக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு எம்மதமும் சம்மதமாக இருக்கணும், நம்ம என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம், மற்றவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக ஃபேமிலியோடு தான் பார்ப்பாங்க. யங்ஸ்டருக்குன்ற படத்தை விட ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. நான் ஒன்று நல்லா இந்து முஸ்லீம்ஸை வந்து பேசிக் பண்ணி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா மதத்தை வந்து பேசிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சின்ன சின்ன அரசியல் இருக்குது, பிரச்சனை இல்லை, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். மற்றபடி பார்த்திங்கன்னா படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாமா. ரஜினி எப்பயுமே சொல்ல தேவையில்ல, அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருந்தது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு வெறுப்பாக வந்தால் கூட திருப்பி போகிறப்ப சந்தோஷமாக போகிற மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு போனோம்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு படம், மேலே மேலே நல்லா பண்ணட்டும். நல்லா தானே இருந்தது. இந்த கிரிக்கெட் மேட்ச்சு முஸ்லீமு இந்து அதை பற்றி தான் நல்லா தான் இருக்குது. செந்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் ரஜினி சொல்லவே தேவையில்லை, ஸ்டாரில் அவர் சொல்லவே தேவையில்ல, நல்லா தான் இருக்குது படம். ஆ, நல்லா தான் பண்ணிக்கிறா போல், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் சலாம் அலைக்கும் பாபா. ஆனால் எல்லாருமே சூப்பராக பண்ண, அவங்க கேரக்டர் நல்லா பண்ணிக்கிறாங்க. இஸ்லீம் இது வரைக்கும் பார்த்த பதில் இப்போ இஸ்லீம் நல்லா பண்ணியிருக்காரு. ஒன்று குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. இல்லை இல்லை, அந்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. எல்லாம் எல்லாமே ஒரு எம்மதமும் சம்மதம் தான் பண்ணியிருக்காங்க படத்தில். அந்த மாதிரி இந்து முஸ்லீம் அந்த மாதிரி அதுவுமே கிடையாது, எம்மதமும் சம்மதம் தான். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. இல்லை 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 இல்லை, இந்த ப்ரோ போர்லாம் அடிக்கல, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜெய்ஹிந்த். நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ரஜினி காம் ஃபுல் பேக்கடாக இருக்க ஃபிலிம் பார்த்துட்டு இப்போ ஒரு ஃபாதராக
ஸோ நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லவா வேணும், பக்காவாக இருந்தது. எந்த ஒரு போரிங்கோ இல்லை, டைலாக்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருந்தது எங்களுக்கு. இந்த படத்துலேருந்து ஒரு இந்து முஸ்லீம் இவங்க கட்சினால இப்படி பிரிக்கிறாங்க, அந்த மாதிரி நான் சொல்ல வராங்க, அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் சொல்ல வராங்க. அதான் ஒரு விளையாட்டு விளையாட்டாக பார்க்கலாம், அதுக்குள்ளே இந்த திணிச்சு நம்ம சண்டை போடுறது அப்படி சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்களோட ஆக்டிங் கரெக்டாக இருக்கும். ஏறுகுமன் மியூசிக் படத்துக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக கொடுத்துருக்காரு. அவங்க தம்பி ராமன் ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. படத்தோட செட் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்தது. உண்மையாக அந்த ஊரில் போய் இருந்த மாதிரி இருந்தது. ஆ, ஃபேமிலியாக பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். செந்தில் ஆக்டிங் நல்லா இருந்துச்சுன்னா, விஷ்ணு விஷாலுக்கு அப்போ வந்து ஒரு பண்ணியிருக்காங்க காம்போ, நல்லாயிருக்கும், நல்லா இருந்துச்சு. ம், கண்டிப்பாக பார்க்கலாம், வந்து பாருங்க, நீங்களே போய் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, என்ன சொல்ல வந்தாங்களோ அதை கரெக்டாக சொல்லிட்டாங்க, கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க. இந்து முஸ்லீம் ரிலீஜியன்ஸ் தான், இந்து முஸ்லீம் ரிலீஜியன்ஸ் நல்லா இருந்துச்சு. தேர் திருவிழா சாங் நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆ, விஷ்ணு விஷால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் பட் இன்னும் கூட நல்லா பண்ணியிருக்கலாம் விஷ்ணு விஷால். அப்புறம் விக்ராந்த் நல்லா பண்ணியிருக்கார், அவர் சின்ன ரோல் தான், அது அவருக்கு ரொம்ப கொஞ்சம் மாதிரி எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இவர் செந்தில் சார் நல்லா பண்ணியிருக்காரு, அவர் காமெடியில் தானே பார்த்துருக்கோம், இந்த படத்தில் நல்லாவே இருக்கு அவர் ரோலு. அப்புறம் தம்பி ராமையாவும் பண்ணியிருக்காரு, ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. பட் அது கெஸ் பண்ணவே முடியல, கடைசியில் தான் அவரோட ரோல் பெரிய ரோல்னு நம்மளுக்கு தெரியுது. அந்த படம் பார்க்கும்போது நான் முஸ்லீமு, நான் எப்படி இருக்கேன், அந்த அதுதான் நான் முஸ்லீமாக இருக்கேன், நான் ஒரு ஆளாக இருக்கேன், நான் ஒரு பர்சன்னு நான் முஸ்லீமாக இருக்கேன், அவ்வளோதான். நாங்கள் அதில் இருந்துகிட்டே யாராவது தப்பு செஞ்சால் இப்படிலாம் வேண்டாம், நம்மளாம் ஒன்றா இருக்கலாம், அவ்வளோதான் சொல்கிறாரு. இது வந்து பஞ்ச் டைலாக் வச்சுட்டு இதுதான் அதுதான் கிளாஸ் எல்லாம் இன்னும் எடுக்கலை.